ஹாய், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு MySQL டியூட்டோரியல் வந்துட்டு கிராஸ் ஜாயின் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து ரெண்டு டேபிள் இருக்குது. ஸோ டேட்டான்னு ஒரு டேபிள் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேபிளில் தான் நம்ம வந்துட்டு கிராஸ் ஜாயின் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் ஜாயின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸில் ஒரு 3 ரோ இருக்குது. ஸோ டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 12 ரோஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகுனா, 12 × 3, ஸோ அத்தனை ரோஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். கிராஸ் ஜாயின் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டா வருங்க. கிராஸ் ஜாயிண்ட் வந்துட்டு கார்டீசியன் ஜாயிண்ட்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டேட்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேபிள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ இந்த சாரா வந்துட்டு எல்லா காம்பினேஷன்லேயும் வரும். செகண்ட் டேபிளோட டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் செகண்ட் டேபிளுங்களா? ஸோ இங்கே வந்துட்டு அந்த சாரா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோல வரும், செகண்ட் ரோல வரும், தேர்ட் ரோல வரும், அந்த மாதிரி வரும், காம்பினேஷன்ல வரும். நெக்ஸ்ட் இந்த வெங்கட், ஸோ இந்த செகண்ட் ரோ வந்துட்டு செகண்ட் டேபிள் இருக்க எல்லா ரோ கூடயும் வரும். நெக்ஸ்ட் பாலு வந்துட்டு எல்லா ரோஸ் கூடயும் வரும். ஸோ இது மாதிரி வந்துட்டு இந்த எல்லா ரோஸும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்க எல்லா ரோஸும் செகண்ட் டேபிள் இருக்க எல்லா ரோஸ் கூட வந்து கம்பைன் ஆகும். ஸோ நான் வந்துட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சின்டெக்ஸ் பார்க்கலாம். சின்டெக்ஸ் ரொம்ப ஈஸி தாங்க. செலக்ட் ஸ்டார், ஸோ எல்லா காலம்ஸும் எடுத்துக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா, ஃபர்ஸ்ட் டேபிளோட நேம் என்னங்க? டேட்டா. இப்போ வந்துட்டு நம்ம கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணணும். கிராஸ் ஜாயின் செகண்ட் டேபிளோட நேம் என்னங்க? சின்டெக்ஸ் ஒன்றும் ரொம்ப ஈஸி தாங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா, ஃபர்ஸ்ட் டேபிளோட நேம். கிராஸ் ஜாயின் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் செகண்ட் டேபிளோட நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டா டேபிளில் 12 ரோஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து 3 ரோஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் கிராஸ் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துச்சு. இங்கே பாருங்கள், 36 ரோஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ 12 × 3 = 36. இங்கே பாருங்கள், 36 ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், டேட்டா டேபிளில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் சாரா. ஸோ இது வந்துட்டு 3 ரோஸ் கூடயும் வந்திருக்கு செகண்ட் டேபிளில். நெக்ஸ்ட் வெங்கட், இது வந்துட்டு 3 ரோஸ் கூட வந்திருக்கும். இங்கே பாருங்க. ஸோ பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ரியல் லைஃப் சினாரியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேர் கேசஸ் தாங்க, அக்கார்டிங் டு த ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட். ஸோ இது அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டா வரும். கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம கற்றுக்கலாம். கிராஸ் ஜாயினோட சின்டெக்ஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் எவ்வளோ ரோஸ் இருக்கு, செகண்ட் டேபிள் எவ்வளோ ரோஸ் இருக்குன்னா டோட்டல் நமக்கு அவுட்புட் எவ்வளோ ரோஸ் வரும். ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோ ரோஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுங்க. இதை வந்து கார்டீசியன் ஜாயின்ட்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.